வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்காவும் டிக்காக்குன்னே தொட்டுக்கிற மாதிரி ஸ்பெஷல் க்ரீன் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போடுங்க. இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, அரை டீஸ்பூன் காஞ்ச மாங்காய் பொடி, தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பளத்தோட சாறு, இதோட ஃபைனலா ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை இப்ப நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பச்சை சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். டிஃபன் ஐட்டமை விட ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சிம்பிள் க்ரீன் சட்னி. நீங்கள் ஹோட்டலில் போய் சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா இல்லை கபாப் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தொட்டுக்க இதை தான் தருவாங்க. திட்டா இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் நம்மளோட சட்னி ரெடி. அடுத்தது நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாம் இங்கே பார்க்க போகிறது அச்சாரி பன்னீர் டிக்கா. இதுக்கு முதல்ல ஒரு அரை ஸ்பூன் ஓமமும் அரை ஸ்பூன் கருஞ்சீரகமும் எடுத்துக்கோங்க. இதை ஒன்றா ரெண்டாக இப்போ தட்டிக்கலாம். இதோ ஒன்றா ரெண்டாக தட்டியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கப் தயிர் சேருங்க. இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் காஞ்ச மாங்காய்த்தூள் அதாவது அமைச்சூர் பவுடர் இல்லைனா ட்ரை மேங்கோ பவுடர்னு சொல்லலாம், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் ஊறுகாய், எந்த ஊறுகானாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய ஸ்பூன் கடுகெண்ணெய், ஒரு அரை எலுமிச்சம்பளத்தோட சாறு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய் சேர்க்குறேன். தக்காளியை விதை எடுத்துகிட்டு சேருங்க, நல்லாயிருக்கும். இதோட பெருசாக கட் பண்ண பன்னீரும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். இதோட நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த ஓமத்தையும் கருஞ்சீரகத்தையும் சேர்த்து கலந்து விடலாம். மேரினேட் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்ல சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. ஊற வச்சிருக்கிற பன்னீர், காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சுட்டெடுக்க வேண்டியதான். இதை ரொம்ப நேரம் சுடணுங்கிறது கிடையாது. எல்லா பக்கமும் லைட்டாக முறுகிருச்சுன்னா வெளியெடுத்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே வெளியெடுத்துட வேண்டியதுதான். இதை இப்போ ஸ்கியூவரில் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுவும் நம்மளோட சட்னியும் ரெடி, பன்னீர் டிக்காவும் ரெடி. தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.